சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்ரிபிள் ஆர் உற்சவத்தின் நீட்சி இது ஏற்கனவே என்ற அந்த நாம் வடுவூரிலே தென்னக அயோத்தியான அனுபவித்து வருகிறோம் அந்த மூணு ஆறில் முதல் ஆறாக ராமாயண சிரவணம் ராமனுடைய புன்னகைக்காகவே அடியனுடைய வில்லூர் சுவாமி அருளைய மந்தஸ்மித ராமாயணம் என்ற புன்னகை ராமாயணம் அதை நாள்தோறும் கேட்டு வருகிறோம் நீங்களும் கேட்டு மகிழ்கிறீர்கள் இந்த ராமாயண இவ்வேள்வி என்பது முதல் யாகம் ரெண்டாவது ஆர் என்னென்னா வடுவூரிலே ராமனுக்கு நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் அதை தினமும் நேரலையிலே நாம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக கண்டு கழிக்கிறோம் அதில் மூன்றாவது பகுதி என்னென்னா மூன்றாவது ஆர் ராமன் சீதா திருக்கல்யாணம் சீதா கல்யாணம் வடுவூரிலே இப்போது ஏப்ரல் இருபதாம் தேதி அன்று ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி மற்றும் கவசம் கனெக்ட் இணைந்து நடத்தக்கூடிய நேயர்களான உங்கள் சார்பில் நடத்தக்கூடிய அந்த சீதா கல்யாண மகோத்சவம் ஏப்ரல் இருபதாம் தேதி வடுவூரையில் நடைபெற உள்ளது அதிலே பங்கேற்கக்கூடிய நேயர்கள் திரையிலே காட்டப்படும் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு நீங்களும் பங்கேற்கலாம் பங்கேற்போருக்கு சீதாதேவி அன்னையினுடைய அனுகிரகத்தோடு சீதாதேவியிடம் திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்ட திருமங்கல் எஸ் சரடு அதுபோல் குங்கும பிரசாதம் சரையு நதியிலிருந்து வடுவூர் ராமனுக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சன தீர்த்தம் உள்ளிட்ட மேலும் பல பிரசாதங்கள் இதில் பங்கேற்போருக்கு வழங்கப்பட உள்ளன அதனால் நீங்கள் இதில் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வடக்கில் அயோத்தியிலிருந்து சரையு நதி புனித தீர்த்தம் எடுத்து தென்னக அயோத்தியான வடுவூருக்கு கொண்டு வரப்பட்டு ஸ்ரீராமருக்கு திருமஞ்சனம் நடைபெற உள்ளது திருக்கல்யாண உற்சவத்தில் அன்னை சீத்தை திருபடி சேர்த்த திருமாங்கல்ய சரடு அயோத்தி மாநகரில் இருந்து மற்றும் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் என மிகவும் உங்கள் வீட்டிற்கே அனுப்பி வைக்க உள்ளோ இந்த அரிய பிரசாதங்களை வாங்க விருப்பமுள்ளு தொடர்பு கொள்ள நைன் எயிட் போர் டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் போர் சிக்ஸ் டூ நைன் டபுள் சிக்ஸ் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் ஃபோர் ஒன் மற்றும் என்ற எண்ணிற்கு அழைக்கவும் ஸ்ரீ தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி சார்பில் தென்னக அயோத்தியான வடுவூரில் இருந்து ஆர் 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 ட்ரிபிள் ஆர் உற்சவமாக ராமனை நாம் அனுபவித்து வருகிறோம் ஒரு ராமானுபவத்திலே நாம் மூழ்கி இருக்கிறோம் அந்த ட்ரிபிள் ஆர் உற்சவத்திலே முதல் ஆர் ராமாயண ஸ்ரவண யாகம் ஆம் ராமாயணத்தை ஆசுகவி வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனுடைய புன்னகையை அனுபவித்து அருளிய புன்னகை ராமாயணத்தை நாம் தினந்தோறும் ஸ்ரவணம் பண்ணோம் அது முதல் யாகம் ரெண்டாவது ஆறாக ராம நவமி யாகம் ஸ்ரீராம நவமியை ஒட்டி வடுவூர் ராமனுக்கு நடைபெற்ற அந்த பிரம்மோத்சவம் அதை நேரலையிலே கண்டு கழித்தோம் அப்போது காதுக்கு ஒரு யாகம் கண்ணுக்கு ஒரு யாகம் மூன்றாவது யாகம் என்னன்னா சீதாராமர்களுக்கு திருக்கல்யாணம் ராமர் திருக்கல்யாண யாகம் அதான் மூணாவது ஆர் அதாவது ஏப்ரல் இருபதாம் தேதி ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கனெக்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அவர்கள் சார்பில் இந்த சங்கரா தொலைக்காட்சியும் கவசம் கனெக்ட் சேனலும் இணைந்து நடத்திய அந்த நேயர்கள் சார்பிலான சீதாராமர் திருக்கல்யாணம் வடுவூரிலே நடைபெற்று அந்த திருக்கல்யாணத்தின் பிரசாதமாக சீதா சீதாதேவியினுடைய திருமங்கல்ய சரடு தாயாருக்கு சாத்தின திருமங்கல்ய சரடு குங்கும பிரசாதம் அத்தோடு சரயுநதி தீர்த்தத்திலேருந்து வடுவூர் ராமனுக்கு திருமஞ்சனம் பண்ண அந்த திருமஜன தீர்த்தம் உள்ளிட்ட பிரசாதங்கள் பங்கேற்கும் எல்லா அடியார்களுக்குமே வழங்கப்படுகின்றன அதனால் அந்த திருக்கல்யாண வைபவம் பூர்த்தியானாலும் இனியும் இப்போது தொலைக்காட்சியிலே உங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த எண்ணெய் நீங்கள் தொடர்பு கொண்டால் அந்த சீதாராமர்களுடைய அருட்பிரசாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்போது இந்த ஸ்ரீராமநவமி உற்சவத்தை ஒட்டியே இந்த புன்னகை ராமாயண சிரவணம் அப்போது காதுக்கோரி யாகம் கண்ணுக்கோரி யாகம் பிரசாத யாகம் என்று ட்ரிபிள் ஆர் மூணு விதமான யாகம் இதில் புன்னகை ராமாயணம் பிரம்மோத்சவம் பதினெட்டாம் தேதி ஏப்ரல் பதினெட்டோடு பூர்த்தியானது அத்தோடு நிறைவு செய்வதாக தான் திட்டமிட்டு இருந்தோம் ஆனால் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களான நீங்கள் அளித்த அந்த பேராதரவினாலே இதை சற்றே இந்த மாதம் முடிய ஏப்ரல் முப்பதாம் தேதி முடிய நீட்டிப்பது என்று ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்தினர் முடிவெடுத்தார்கள் அதிலேயே நமக்கு பெரிய பாக்கியம் ஏற்கனவே நாம் புன்னகை ராமாயணத்தை வடுவூர் ராமனுடைய சன்னிதானத்தில் சீதாராமர்கள் முன்னிலையில் அனுபவித்தோம் இப்போது பாருங்கள் ஆசுகவி வில்லூர் சுவாமி அவர் வடுவூரில் இந்த புராணத்திரு திருமாளிகையில் இருந்து கொண்டு தான் அவ்வளோ தூரம் ராமனை அனுபவித்தவர் அவருடைய இல்லம் அவருடைய திருமாளிகையிலே இருந்து கொண்டு இப்போ நாம ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும் இல்லையா அவர் எப்படியெல்லாம் ராமனை எண்ணி இருப்பார் எப்படியெல்லாம் ராம அனுபவத்தில் மூழ்கி இருப்பார் எப்படியெல்லாம் ராமனுடைய புன்னகையை அனுபவித்திருப்பார் இந்த இடத்துல அமர்ந்துதானே அவர் அனுபவித்திருப்பார் அதே இடத்திலே இருந்து கொண்டு அந்த புன்னகை ராமாயண ஸ்லோகங்களை நாம் இப்போது அனுபவிக்கிறோம் புன்னகை ராமாயணத்தின் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் பிராலேயாச்சல கன்யகா பதி தனுர் பங்காப்த சீத புனக பிராலேயா சல கன்யகா பதிவரை திருப்தசிய வித்வம்சனாத் பகவான் ஜனகாப்த பிராப்சத்தியேவாம்சகவான் என்பது ஸ்லோகம் இதன் பொருள் என்னென்னா ராமபிரான் ஜனகனுடைய அந்த வேள்விச்சாலைக்கு சென்றான் அங்கே அவருடைய சபையிலே அந்த சிவ தனுசை எடுத்தான் நான் ஏற்றினான் வில்லை வளைத்தான் முறித்தான் இந்த காட்சியை கண்ட பல முனிவர்கள் அந்த சபையிலே பல முனிவர்கள் வேள்விக்கு வந்தவர்கள் கூடியிருக்கிறார்கள் அந்த முனிவர்கள் இந்த காட்சியை பார்த்துவிட்டு ராமனை கொண்டாடினார்களா பிராலேயாச்சல கன்யகா பதி தனுகு பங்காப்த சீதா இவன் சிவபெருமானுடைய வில்லை முறித்து இப்போது சீதையை திருக்கல்யாணம் பண்ணிட்டான் எதிர்காலத்திலே அவன் என்ன பண்ண போறான்னா புனகா மீண்டும் பிராலேயாச்சல கன்யகா பதி வரைகி திருப்தசிய வித்வம்சனாத் பிராப்ஸிய பின்னாடி அதே சிவபெருமான் கொடுத்த வரங்களாலே மிகவும் கர்வத்தோடு இருக்கக்கூடிய ராவணனை அழித்து இந்த சீதையை மீண்டும் விட்டெடுக்கப் போகிறான் ஏன்னா இடையில ராவணன் ஒருத்தன் வந்து சீதையை அபகரிச்சுன்னு போவான் அவளை மீண்டும் வந்து இதே ராமன் சிவனுடைய வரங்களால் கர்வம் கொண்டு இருக்கக்கூடிய ராவணனை அழித்து மீட்கப் போகிறான் என்று சொல்லி முனிவர்கள் கொண்டாடிய வேளையிலே ராமன் அந்த முக்காலமும் அறிந்திருக்கக்கூடிய அந்த முனிவர்களுடைய ஞானத்தை எண்ணி ஒரு புன்னகை செய்தானான் ஏன்னா இப்போது சிவதனுசை முறித்தான் சீதையை கல்யாணம் பண்ணிட்டான் பின்னாடி இவளை இழந்தாலும் சிவனுடைய வரங்களாலே கர்வத்தோடு இருக்கக்கூடிய அந்த ராவணனை அழித்து இதே சீதையை மீட்டெடுப்பான் என்று அந்த ரிஷிகள் முனிவர்கள் ராமபிரானை கொண்டாடினார்கள் இது திருக்கல்யாணத்துக்கு முன்னாடியே கொண்டாடிட்டாளாம் இதெல்லாம் அதனால் ராமன் நினைத்தான் ஆகா இந்த முனிவர்கள் முக்காலும் அறைந்த ஞானிகளாக இருக்கிறார்களே என்று அந்த முனிவர்களுடைய அந்த ஞானத்தை எண்ணி அவர்களுடைய அந்த பேச்சை எண்ணி ராமன் புன்னகை செய்தான் இந்த புன்னகையை நாம் அத்தனை பேரும் தரிசிக்க வேண்டாமா நாம் கண்டு கடிக்க வேண்டாமா அதை நமக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னோடு விட்டு பிரியாத சீத்தையோடு ஏன்னா அங்கே கூட சீத்தையை திருக்கல்யாணம் பண்ணிட்டான் அப்புறம் ராவணன் ஒருத்த வந்து அபகரிச்சுன்னு போனான் அதுக்கப்புறம் மீட்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்படி இல்லாமல் நித்ய நித்யகா ஸ்ரீஹி அனபாயினி நித்தியை வேஷா ஜெகன் மாதா விஷ்ணு அனபாயினி என்னும்படியாக எப்போதும் பிராட்டி பெருமாளை விட்டு பிரியாதபடி வடுவூரிலே தன் கூடவே சீதாதேவி எழுந்தருளும்படியாக செய்து திவ்ய தம்பதியாக காட்சி கொடுத்து இப்போ ஒரு புன்னகை செய்கிறானோ என்ன எதனால் அந்த புன்னகை செய்கிறான் என்றால் அன்று கூட சீதையை இடையில் இழந்து அதன் மீண்டும் பெற்றேன் இங்கே வடுவூரிலே இழக்காமல் எப்போதும் இதே சீதையோடு நான் எழுந்தருளியிருப்பேன் என்று நமக்கு காட்டிக்கொண்டு அன்று அந்த முனிவர்களை பார்த்து பூத்த அதே புன்னகையை இன்று வடுவூரிலே நம்மைப் பார்த்தும் பூத்தபடி ராமன் எழுதொள்ளியிருக்கிறான் இந்த புன்னகையை யாரெல்லாம் அனுபவித்து இந்த ஸ்லோகத்தையும் சொல்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்க்கையிலே அனைத்து வித செல்வங்களும் நீங்காத செல்வமாக நிறையும்படி வடுவூர் திவ்யதம்பயத்தியர் அருள் புரிவார்கள் நன்றி வணக்கம்